அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாஸ்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃபாஸ்லாஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சிம்பிளான பருப்பானை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து 1.5 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு. அதை வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். நம்ம ஃபாஸ்லாஸ் கிச்சன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன், ஒரு 15 பல் பூண்டு, சின்ன சைஸ் தக்காளி 2, 3 பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள் தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சின்ன கத்திரிக்காயில் 3 கத்திரிக்காய் சேர்த்துருக்குறேன். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, நல்லா 4 விசில் 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா குழைய வேகணும் பருப்பு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் தான் சேர்த்துருக்குறேன். நெய் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து, நம்ம ஃபாஸ்லாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பருப்பில் கொட்டிடலாம். நான் ஏற்கனவே பெருங்காயத்தூள் அதை சேர்த்துருந்தேன், இப்போ தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். இப்போது தாளித்ததை நம்ம பருப்பில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான சிம்பிளான பருப்பானோ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.